வாங்க போகலாம் மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் உள்ள கிளியூர் அருவிக்கு. இந்த கிளியூர் அருவி நிறைய மக்களால அறியப்படாத இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடமா ஏற்காட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த கிளியூர் அருவி தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை சேர்ந்த சேர்வராயன் மலையில் உள்ள ஒரு அருவி ஆகும். ஏற்காடு ஏரி நிரம்பி வழியும் போது 300 அடி உயரத்தில், அதாவது 91 மீட்டர் 91 மீட்டர் உயரத்திலிருந்து கிளியூர் பள்ளத்தாக்கில் அருவியாக விழுகிறது. கிளியூர் நீர்வீழ்ச்சியோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஏற்காடுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஏற்காடு ஏரியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர், அதாவது 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த அருவி இருக்கு. இந்த கிளியூர் அருவி நிறைய மக்களால அறியப்படாத ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வருஷம் 365 நாளும் அந்த அருவியில தண்ணி வராது. எப்ப வந்து மழை நிறைய பெஞ்சு ஏற்காடுல அந்த ஏரி ரொம்ப தண்ணி வெளியில வருதோ, அந்த ஏரி ரொம்பனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இந்த கிளியூர் பள்ளத்தாக்கு வந்துச்சுனாதான் இந்த கிளியூர் அருவியில நீர் வந்து இருக்கும். அதனால இந்த மன்சூன் சீசன், அதாவது மழை பெஞ்சு முடிச்சதும் ஒரு ஆகஸ்ட்ல இருந்து ஜான்வரி இல்ல பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அருவியில தண்ணி வந்துகிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட நான் 2 வருடமா ஏற்காட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த கிளியூர் அருவியை பத்தி தெரியாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தோழி ஒருத்தவங்க இந்த கிளியூர் அருவியை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அங்கே போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் டிசம்பர் 28 அங்கே கிளியூர் அருவிக்கு போயிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஏரியிலேருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காரில் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஒரு பிரைவேட் கார் பார்க்கிங் இருந்தது. அங்கே பிரைவேட் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெக்கிங் போகணும். அதாவது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஸ்டெப்ஸ் வரும். ஒரு 282 படிக்கட்டுகள் வந்து இறங்கி போனால் தான் நம்ம அந்த அருவியை போய் அடைய முடியும். அந்த அருவியை அடையிறதுக்கு அந்த படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் பாறைக்கிட்ட அந்த சிமெண்டாலான படிக்கட்டுகள் இருக்கு, ஒரு சில இடங்களில் கம்பியை வந்து அப்படியே செங்குத்தாக அப்படியே போயிட்டே இருக்கு படிக்கட்டு. அதனால ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கள கூட்டிட்டு போவாதீங்க, ஏன்னா அவங்களால நடக்க முடியாது. நம்ம தூக்கிட்டு போய் இறங்கிட்டு திரும்ப தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வயசானவங்களும் இங்கே போகிறது அந்த அளவுக்கு சேஃப் இல்லைன்னு நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அருவிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அந்த அருவிக்கு நம்ம இறங்கி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே, குரங்கு நிறையா இருந்தது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிருந்தோம். ஏற்காடு ஏரியிலிருந்து கிளியூர் நீர்வீழ்ச்சியோட மேல் பகுதிக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த பிரைவேட் கார் பார்க்கிங். நம்ம காரை பார்க் பண்ணியாச்சு. இங்கே சில கடைகள்லாம் இருக்குது, டீ கடை, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. ஏதாவது நம்ம வழியில் சாப்பிடணும், இல்லை கீழே போய் நம்ம அருவியில் குளித்ததுக்கப்புறம் பசி எடுக்கும் அப்படின்னா நம்ம கையில் கண்டிப்பாக எதையாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த கடைகளும் கிடையாது. அதனால் வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இதுக்கப்புறம் படிக்கட்டில் இறங்கி நம்ம கீழே நீர்வீழ்ச்சிக்கு போகணும். இந்த படிக்கட்டுகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 282 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த 282 படிக்கட்டுகளை இறங்கி நம்ம கீழே போனதுக்கப்புறம் தான் அந்த நீர்வீழ்ச்சியை நம்ம அடைய முடியும். Oh my.
அளவுக்கு நான் அந்த அருவியை ரசிச்சிட்டு இருந்தேன். 282 படிக்கட்டுகளை கடந்து வந்த பிறகு நீர்வீழ்ச்சியை பிரம்மாண்டமா பிரமிப்பா எங்களை பார்க்க வச்சது. அந்த அளவுக்கு அந்த நீர்வீழ்ச்சி அந்த தண்ணி விழற காட்சி நம்மளை மெய் சிலிர்க்க வச்சது. 300 அடி உயரத்துல அந்த பாறையில மேல இருந்து உருண்டு ஓடி வர அந்த தண்ணீரோட அழகை பார்க்கிறதுக்கு 1000 கண்கள் பத்தாது. அந்த அளவுக்கு அந்த நீர்வீழ்ச்சி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வார இறுதி நாட்கள்ல குடும்பத்தோட குறைந்த செலவுல புதுசா இடம் பார்க்கணும்னு நினைக்கிற குடும்பஸ்தர்களுக்கும் சரி, பைக்ல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரவுண்ட்ஸ் புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர இலசுங்களுக்கும் சரி, இந்த கிளியூர் ஃபால்ஸ் ஒரு சரியான தேர்வா இருக்குன்றது சந்தேகமே கிடையாது. இந்த கிளியூர் ஃபால்ஸுக்கு நம்ம இறங்குறது ரொம்பவே எளிமையா இறங்கியாச்சு. ஆனா ஏறது என்ன பாடுபட்டோன்றத இந்த வீடியோல பாருங்க. 263 64 65 66 67 68 69 270 271 272 273 274 275 நீர்வீழ்ச்சியில தண்ணியில நனைஞ்சதுக்கு பிறகு நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. மேல வந்ததும் ஏதாவது சூடா சாப்பிடணும்னு தோணும், அந்த அளவுக்கு நமக்கு குளிரும். மேல வந்ததுக்கு பிறகு அங்க சில கடைகள் இருந்தது, அந்த கடைகள்ல டீ குடிக்கலான்னு போயிருந்தோம். தந்தூரி டீ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருந்ததால எனக்கு குடிக்கணும்னு தோணல. ஆனா என் கூட வந்திருந்தவங்க டீயை குடிச்சிட்டு நல்லா ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தந்தூரி டீ அப்படின்னா என்னன்னா, மண்ணாலான தந்தூரி அடுப்புல இந்த மண் பானைகளை சுட்டு எடுக்கிறாங்க. நல்லா கறி சாம்பலோட எரிஞ்சு அந்த பானை நல்லா பயங்கர சூடா இருக்கணும். அந்த சூட்டான பானையில எப்பயும் நம்ம நார்மலா போடுற டீயை அந்த பானைக்குள்ள ஊத்துறாங்க. அதுல பொங்கி அந்த டீ வந்து வெளியில வருது. அப்ப வரப்ப அந்த பானையில இருக்கிற அந்த கறி சாம்பல் அந்த மண்ணோட சுவை எல்லாம் அந்த டீல கலந்துடுது. அந்த டீயை மறுபடியும் வடிகட்டிட்டு ஒரு மண் கோலையில நமக்கு குடிக்க கொடுக்கறாங்க. இந்த டீயோட விலை பாத்தீங்கன்னா 20 ரூபாய். இந்த டீ எப்படி போடுறாங்க அப்படின்றத நான் ஒரு வீடியோவாவே ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் போட்ட அந்த தந்தூரி டீ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதுல போய் பாத்துருங்க. கிளியூர் போறவங்க மறக்காம இந்த தந்தூரி டீயும் டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.